தேசிய நாட்டு நலப்பணி திட்டம் ஒருங்கிணைத்திருக்கிற 77வது சுதந்திர தின விழாவில் பங்கேற்றிருக்கிற இக்கல்லூரியை சார்ந்த செயலர் அருட்தந்தை ராஜ்குமார் அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் சேவியர் ராஜரத்னம் அவர்களே, இயக்குனர் அருட்தந்தை ரொசாரியோ அவர்களே, துணை முதல்வர் சகாயராஜ் அவர்களே, பொருளாளர் அருட்தந்தை ஜோ ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மாணவ செல்வங்களே, நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற 77வது சுதந்திர தினம் இந்த நாட்டில் கொடியேற்றுவதற்கு, இந்த நாட்டில் நாம் அனைவரும் இப்படி நாற்காலி போட்டு உட்கார்ந்து, இது என்னுடைய நாடு, இது என்னுடைய கொடி, இது என் உரிமை, என் கல்வி என்று பேசுகிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த தேசபக்தி என்பது கொடியில் இருக்கிறதா, அல்லது இந்த நாட்டில் நமக்கு கிடைத்த சுதந்திரத்தில் இருக்கிறதா என்று சொன்னால், எனக்கு முன்னால் பேசிய என் தங்கை சில விடயங்களை பட்டியலிட்டு போனார். நான் இந்த நிகழ்வை பெரிதும் விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் எந்த பருவத்திலிருந்து இந்த நாட்டை நேசிக்க ஆரம்பித்தேனோ அந்த பருவத்தில் இருக்கிற மாணவ செல்வங்களிடத்தில் என் உரையை ஆற்றுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்டில் உண்மையான சுதந்திரத்தை நேசிக்கிறவன் பிரிவினைவாதியாக்கப்படுகிறான். இந்த நாட்டில் உண்மையாக சனாதனத்தை எதிர்ப்பவன் இந்த நாட்டினுடைய எதிரியாக பார்க்கப்படுகிறான். என் தம்பிமார்களே, இந்த இரண்டு வார்த்தைகள் உங்களுக்கு அந்நியப்பட்டிருக்கலாம். நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். 77 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மால் இப்படி உட்கார முடியுமா என்றால் முடியாது. நம்மால் இப்படி பொதுவெளியில் பேச முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் நாம் என்ன பேசுகிறோம், எதற்காக நிற்கிறோம் என்று பார்ப்பதற்கு நம்மை நோக்கி கண்கள் இல்லை, துப்பாக்கிகள் இருந்தது, துப்பாக்கிகள் இருந்தது. உங்களை போல மாணவர்கள் என்ன செய்துவிட முடியும் என்று ஒரு மாணவன் யோசித்தான். தான் வாழுகிற பஞ்சாபில், ரத்தம் சிந்திய மண்ணில், ஜாலியன் வாலாபாத் படுகொலையில் டைகரை பார்த்து, இந்த நாட்டில் சுடப்படுகிற என் இன மக்களினுடைய ரத்தங்களை சேகரிப்பதற்கு பள்ளி மாணவனாக ஒருவன் பயணிக்கிறான், ரயிலில் பயணிக்கிறான். பயணித்து வந்து அங்கே ஜாலியன் வாலாபாக்கினுடைய பூங்காவில் இருக்கிற ரத்த கரைபடிந்த மண்ணை தன் பையிலே அள்ளிக்கொண்டு வருகிறான். தான் படிக்கிற அந்த அறையிலே அந்த மண்ணை பரப்புகிறான். ரத்தம் கசிந்த மண், அழுக்கு மண், அந்த ரத்த வாடை அந்த மண்ணிலே அடித்துக் கொண்டே இருக்க பெற்றோருக்கு தெரியாது, உற்றாருக்கு தெரியாது. ஆனால் அந்த மண்ணை தினம் தினம் அவன் தொழுது கொண்டிருந்தான். ஏன் தொழுகிறான் என்று தன்னுடைய நண்பர்கள் கேட்டபோது சொன்னான், இந்த மண் சாதாரண மண் அல்ல. எங்கள் நாட்டில் ஒரு பூங்காவில் சுதந்திரமாய் என் நாட்டு மக்கள் உட்கார்ந்து பேசுவதற்கு அனுமதி இல்லை. அந்த அனுமதியை பெறாமல் பேசியதற்கு சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் ரத்தம் படிந்த மண் தான் இந்த மண். அந்த மண்ணை நான் தினமும் வணங்குவேன் என்றான். இதற்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்று நண்பன் கேட்டான். எவன் சுடச் சொல்லி உத்தரவிட்டானோ, எவன் கொல்லச் சொல்லி உத்தரவிட்டானோ அவனை படுகொலை செய்வதுதான் என்னுடைய நோக்கம் என்றான். இது அகிம்சை முறையா? காந்தி இந்த நாட்டுக்கு அகிம்சையை போதித்துக் கொண்டிருக்கிறாரே, நீ வெடிகுண்டு வீசுவேன், கொலை செய்வேன் என்கிறாயா என்று அந்த சிறுவனிடத்தில் கேட்டபோது அந்த சிறுவன் சொன்னான், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒருவருக்கும் அகிம்சை இருக்கிறது அல்லது அகிம்சையற்ற தன்மை இருக்கிறது. அந்த அகிம்சைக்கும் அகிம்சையற்ற தன்மையினுடைய ஒரே நோக்கம் என்பது இந்திய தாயின் விடுதலை. என் இந்திய தாயின் விடுதலையை நான் இப்படித்தான் பெறப்போகிறேன் என்றான். அப்படித்தான் அந்த சிறுவர்கள் இரண்டு பேர் பேசிக் கொண்டார்கள். காலம் கடக்கிறது. இந்தியாவினுடைய முதல் வட்டமேஜை மாநாடு நடக்கிறது. இந்தியர்கள் அடிமைகளா? இந்தியர்களுக்கு கல்வி உரிமை இருக்கிறதா? இந்தியர்கள் சிந்திப்பதற்கு உரிமை இருக்கிறதா? இந்த நாட்டில் கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் இருந்தும் அடிமை விட்டு போனோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு முதல் வட்டமேஜை மாநாடு நடக்கிறது நண்பர்களே.
அந்த முதல் வட்டமேதை மாநாட்டில் பல தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதில் ஆங்கிலேயர்கள்தான் மிக அதிகமாக கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் அந்த மாநாட்டில் முதல் அமர்வில் வெடிகுண்டு வீசப்பட்டது. வெடிகுண்டு வீசப்பட்டது. உலகமே பரபரப்பானது. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் கொற்றத்தின் குடையின் கீழ் இருக்கிற முதல் மாநாட்டில் வெடிகுண்டு. எவன் வீசினான் அவனை பிடி என்று தேர்தல் நடக்கிறது. வெடிகுண்டு வீசியவன் கண்டுபிடிக்கப்படுகிறான். நீ யார் என்று கேட்கிறார்கள். ஜாலியன் வாலாபாத் படுகொலையில் என் இன மக்களை கொன்று குவித்து அந்த ரத்தம் படிந்த மண்ணை கொண்டு வந்து பரப்பினானே அதே மாணவன் தான் வெடிகுண்டு வீசியவன். அவன் பெயர் பகத்சிங். அவன் பெயர் பகத்சிங். எத்தனை பேருக்கு பகத்சிங்கின் வரலாறு தெரியும்? நான் கதை பேசுவதற்கோ பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸ்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை நாம் கிடைப்பதற்கு எத்தனை பேர் ரத்தம் சிந்தினான் தெரியுமா? பகத்சிங் பிடிபடுகிறான். அன்றைக்கு அவனோடு கேள்வி கேட்டவன் தான் சுகதேவ். சுகதேவை எத்தனை பேருக்கு தெரியும்? பகத்சிங்கும் சுகதேவும் இந்த மண்ணுக்கு சிந்திய ரத்தம் என்ன தெரியுமா? பகத்சிங்கை தூக்கிலிடுகிறார்கள். பகத்சிங்கை தூக்கிலிடுகிறார்கள். தூக்கிலிடுகிற போது சொன்னான், உன் கடைசி ஆசை என்ன சொல் என்று பகத்சிங் இடத்தில் கேட்கிறார்கள். பகத்சிங் சொன்னார், எல்லா மரண தண்டனை குற்றவாளிகளையும் முகத்தை மூடிதான் சாகடிப்பீர்கள். என்னை தயவு செய்து, என்னை தயவு செய்து முகத்தை மூடாமல் என்னை தூக்கிலிடாமல், தூக்கிலிடாதீர்கள் என்று சொன்ன உடனே ஆங்கில கொள்ளை கூட்டம் கொக்கரித்தது. அவன் சொன்னான், நான் மரணத்திற்கு அஞ்சவில்லை. என்னை நிற்க வைத்து சுடுங்கள், என்னை நிற்க வைத்து சுடுங்கள், என்னை தூக்கிலிடாதீர்கள். ஏன், உன்னை தூக்கிலிட்டால் என்ன குறை? நிற்க வைத்து சுடுவதற்கும் தூக்கிலிடுவதற்கும் நீ சாகத்தானே போகிறாய் என்று சொன்னபோது பகத்சிங் சொன்னான், என்னை தூக்கிலிட்டால் கயிறில் இருந்து 6 அடி மேலேயே தொங்கி விடுவேன். என் மரணத்தின் கடைசி சொட்டு என் தாய்மண்ணில் பட வேண்டும். என்னை நிற்க வைத்து சுடுங்கள். என் உடம்பில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் கூட என் தாய்மண்ணில் தான் பட வேண்டுமே தவிர மேலே தொங்கிவிடக்கூடாது என்று தன் கடைசி சொட்டு ரத்தம் வரை எப்படி ஜாலியன் வாலாபாக்கில் இந்த மண்ணின் விடுதலைக்காக என் மக்கள் ரத்தம் சிந்தினார்களோ, என் தலைவர்கள் ரத்தம் சிந்தினார்களோ அதை பார்த்து வளர்ந்தவன் நான். என் கடைசி சொட்டு ரத்தம் கூட இந்த மண்ணுக்கு உரமாக வேண்டும் என்று 24 வயதிலேயே மடிந்து போனான் நண்பர்களே. பகத்சிங் என்கிற மா மனிதன். சுகதேவும் தூக்கிலிடப்பட்டான். இந்த வரலாறுகள் எதற்காக? இந்த வரலாறுகள் எதற்காக? இந்த சுதந்திரம் என்பது இன்ப சுதந்திரம் என்று கொண்டாடுகிறோம். என் தங்கை பேசி போனாரே, நாங்கள் எரியும் அஸ்ஸாமிலே நம்ம மணிப்பூரினுடைய பற்றி எரிகிற நிலையை பேசி போனார். இந்த நாட்டின் சுதந்திரம் எதற்கு வழங்கப்பட்டது? ஒரு செய்தி தெரியுமா? மகாத்மா காந்தியை இங்கு யாருக்கெல்லாம் தெரியும்? கைதூக்குங்க. கைதூக்காதவர்கள் எல்லாம் மகாத்மா காந்தி தெரியாத அர்த்தமா? அந்த பக்கம் இருக்கவங்களெல்லாம் காந்தி தெரியுமா? சுதந்திர தின விழாவில் காந்தி பங்கேற்றாரா அப்படின்னு நீங்க போய் தேடினீங்கன்னா காந்தி இருக்க மாட்டார். காந்தி இருக்க மாட்டார். சுதந்திர தின விழாவில் காந்தி பங்கேற்றாரான்னு பாத்தீங்கன்னா காந்தி இருக்க மாட்டார். ஏண்டா காந்தி இல்லை? அவர் கேட்டார், மவுண்ட் பேட்டன் இடத்திலும் ஜவஹர்லால் நேருவுக்கும் இடையே இந்த நாடு சுதந்திரம் என்று கிடைக்கிற போது இதை கொண்டாடுவதற்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் உழைத்த மகாத்மா என்று போற்றப்பட்ட காந்தி அந்த கொண்டாட்டத்தில் இல்லை. அவர் ஒரு இடத்தில் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்தார். ஏன் உண்ணாவிரதம் இருந்தார்? இந்த நாடு பிரிவினை வாக்கமாக்கப்படுகிறது. இந்த நாடு மதத்தால் பிரிவினையாக்கப்படுகிறது. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை குலைத்து இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிவினைவாதிகளாக்கி, சிறுபான்மையினர் பெரும்பான்மையினராக்கி இங்கே கொல்லப்படுகிற மக்கள் இந்தியாவின் மக்கள். அந்த கொல்லப்படுகிற மக்களுக்கு பாதுகாவலரனாக நான் இருப்பேனே தவிர இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என்று காந்தி சொன்னார். தெரியுமா இந்த வரலாறு? கொன்று குவிக்கப்பட்டார்கள். இந்து இஸ்லாம் என்கிற பெயரில் இந்த நாட்டில் அன்றைக்கு இருந்த ஜனசங்கத்தினுடைய பேர்வழிகள் இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை, சிறுபான்மையினர்களை கொன்று குவித்தார்கள். அன்றைக்கு ஒரு சுதந்திர போராட்டம் தேவைப்பட்டது நண்பர்களே. அதே சுதந்திர போராட்டத்தை தான் என் தங்கை பேசி சென்றால் மணிப்பூர். மணிப்பூர் பற்றி எறிகிறது எத்தனை இளைஞர்கள் இது குறித்து பேசியிருப்பீர்கள். அங்கே இடிக்கப்படுவது எத்தனை தேவாலயங்கள் தெரியுமா? ஏன் இடிக்கப்படுகிறது? ஒடுக்கப்பட்ட இந்துக்கள், மதம் மாறிய இந்துக்கள், இந்த இரண்டு பேரும் அந்த மண்ணில் இருந்தால் ஆட்சி வெறிபிடித்த அதிகாரத்திற்கு வர முடியாது என்று ஒரு கும்பல் அந்த அழகான நகரம் மணிப்பூர் அதை நாசம் செய்து கொண்டிருக்கிறது.
இந்த நாட்டில் சுதந்திர வேள்வி என்பது சாதாரணமாய் வந்துவிடவில்லை, சாதாரணமாய் வந்துவிடவில்லை. இன்றைக்கு நாம் ஐஏஎஸ் பேசுகிறோமே, ஐஏஎஸ் அன்றைக்கு ஐசிஎஸ், இந்தியாவில் இருந்து ஐசிஎஸ் எழுதுகிறார்கள். ஒரு ஆழமான தந்தையினுடைய தன் பிள்ளைக்கான நல்ல படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்க முடியும். அப்படி அந்த நோக்கம் என்பது தன் மகன் நன்றாக படிக்க வேண்டும், தன் மகனை அழைக்கிறார், இந்த நாட்டுக்கு நீ சேவை செய்ய வேண்டும் என்கிறாய், ஆனால் அதற்கு முன்பாக நீ படிக்க வேண்டும். எப்படி படிக்க வேண்டும்? ஐசிஎஸ் படிக்க வேண்டும். ஐசிஎஸ் ஏன் படிக்க வேண்டும்? நீ படிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஐசிஎஸ் படிக்கிறான், லண்டனில் போய் பரிட்சை எழுத வேண்டும். இந்தியாவிலே இரண்டாவது இடம், முதல் இடம் ஒரு வெள்ளைக்காரன், இரண்டாவது இடத்தில் இந்தியன் ஒருவன் தேர்ச்சி பெறுகிறான். அங்கிருந்து தன் குருநாதருக்கு கடிதம் எழுதுகிறான், ஒரு குருநாதருக்கு கடிதம் எழுதுகிறான். அந்த குருநாதர் பெயர் சித்தரஞ்சன் தாஸ் குப்தா. குப்தா அவர்களே, என் தந்தையின் கனவான ஐசிஎஸ் தேர்வில் நான் வெற்றி பெற வேண்டும். இந்தியர்களை பொறுத்தவரை நான் தான் முதல் மதிப்பேன், ஆனால் இங்கிலாந்துக்காரர்களை பொறுத்தவரை நான் இரண்டாவது இடத்தில் இருக்கிறேன். நான் தேர்ச்சி பெற்று விட்டேன், நான் இந்தியாவிற்கு வந்தால் எனக்கு கார் கிடைக்கும், ராஜமரியாதை கிடைக்கும், வெள்ளைக்காரர்களோடு உட்கார்ந்து உணவருந்துவேன், அங்கே அவர்களோடு வாழ முடியும், அந்த வாழ்க்கையை என்னால் பெற முடியும், ஆனால் எனக்கு அதில் மனமில்லை. ஏன் மனமில்லை என்ற கேள்வி உங்களுக்கும் வரலாம், எனக்கும் வருகிறது. நான் அதுக்கு பதில் சொல்லுகிறேன். நான் இந்த உலகத்தில் பிறந்தது, இந்த உலகத்தில் பிறந்தது வெள்ளைக்காரனோடு உட்கார்ந்து கொண்டு அவன் என்னை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றினாலும் அந்த அடிமைத்தனத்தை தலையில் சுமந்து கொண்டு பணியாற்றுவதற்கல்ல, என் இந்திய தாயின் கால்களில் கட்டப்பட்டிருக்கிற விலங்கை உடைப்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நான் போர் புரிய வேண்டும், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நான் ஒரு போர் படையை உருவாக்க வேண்டும் என்று ஒருவன் எழுதுகிறான். குப்தா எழுதுகிறார், நீ சிறியவன், ஏதோ வயது கோளாறில், வயசு கோளாறுன்னு சொல்லுவல்ல, அந்த மாதிரி வயது கோளாறில் இப்படி பிணத்துகிறாயோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று தன் குருவாலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒருவன் தான் ஹிட்லர்கிட்ட போறான். ஹிட்லர்கிட்ட போய், இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய வரலாறு, ஹிட்லர்கிட்ட போய் சேருக்கு சேர் பக்கத்தில் போட்டு சொல்றான், ஹிட்லர் இன்னைக்கு என் நாடு அடிமை விட்டு கிடக்கு, என் நாடு விடுதலைக்கு நீ உதவி பண்ணு, நீ எந்த சித்தாந்தத்தை வேணாலும் வச்சுக்கோ, ஆனால் என் நாடு விடுதலை அடைவதற்கு உதவி செய். அப்படி உதவி செய்தால் என் நாடு வளம் பெறும், அப்போது உன் நாடு வருத்தப்படும், அந்த நிலையில் நான் உனக்கு கை கொடுப்பேன். ஹிட்லர் என்கிற மிகப்பெரிய சர்வாதிகாரிக்கு இணையாக நாற்காலி போட்டு அந்த சிறுவன் பேசினான், இந்த நாட்டில் இராணுவத்தை கட்டமைத்தான். ஹிட்லர் கொடுத்த ஜெர்மனியிலிருந்து கொடுக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பலில் இங்கு இந்தியா வந்து இறங்கினான். அந்த தலைவன் வேறு யாரும் அல்ல, காந்தியால் புறக்கணிக்கப்பட்டு, காங்கிரஸால் புறக்கணிக்கப்பட்டு, சிறு வயதில் கனவோடு நான் ஐசிஎஸ் தேர்ச்சி பெற்று விட்டேன், அதை புறக்கணிக்கிறேன், இந்தியாவிற்காக இராணுவத்தை கட்டமைக்க வேண்டும், அதை கட்டமைப்பேன் என்று சொன்ன அந்த சிறுவன் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நண்பர்களே, இந்த நாடு குறித்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எங்கள் மீது எத்தனை அவச்சேறுகள் விழுந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் மீது எத்தனை கல்லடிகள் பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் மீது எத்தனை துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தாலும் கவலை இல்லை. இங்கே வெள்ளையங்கியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள், இவர்கள் இறைவனின் தேவ தூதர்கள், இந்த நாட்டில் இவர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம், இங்கே எந்த மதத்திற்கும் எந்த இனத்திற்கும் வேறுபாடு இல்லை என்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, இந்தியா இஸ் எ செகுலர் ஸ்டேட், இந்தியா இஸ் எ செகுலர் கண்ட்ரி. இந்த நாட்டில் மதச்சார்பின்மை என்கிற ஒரு அடி உலக்கம் தான் இந்தியாவினுடைய அடையாளம், அதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் தம்பிமார்களே, தங்கைகளே. இந்தியாவிற்கான அந்த மதச்சார்பின்மை என்கிற அடையாளத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்திய நாட்டிற்கான, அமெரிக்காவிற்கான, ஐநாவிற்கான, அனைத்து மதங்களுக்குமான அந்த அமைப்பு சொல்லுகிறது, இந்தியாவில் மாற்று மதத்தினர் வாழுவதற்கு அச்சத்திற்குரிய நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே நாம் சுதந்திரமாக இருக்கிறோம், இங்கே நாம் உட்கார்ந்திருக்கிறோம், பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவனை என்ன மதம் என்று கேட்கவில்லை, என்ன சாதி என்று கேட்கவில்லை. ஆனால் இங்கே வடக்கில் கொஞ்சம் கொஞ்சமாய் மேலே போனால் பக்கத்தில் உட்காருகிறவன் என்ன மதம் என்று கேட்டு உட்காருகிறான், என்ன சாதி என்று கேட்டு உட்காருகிறான். இந்த நிலைமையினுடைய ஒரு துளி இங்கேயும் இருக்கிறது. இதனுடைய அடித்தளம் என்னவென்றால், மாணவர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய நோக்கம் என்பது, நான் ஆலோசனைகளையோ அல்லது அறிவுரைகளையோ கூறுவதற்கு இங்கே வரவில்லை. உங்களிடமிருந்து எனக்கு 10 வயது அதிகமாக இருக்கும், நான் இந்த மேடையில் உங்களோடு பேசுகிறேன், உங்களுக்கு நான் பறக்க சொல்லிக் கொடுக்க எத்தனைக்கிறேன், ஆனால் இந்த சமூகமும் உங்கள் வீடும் சொல்லும், இறக்கைகளை வெட்டிவிட்டு நீங்கள் பறங்கள் என்று சொல்லும்,
நான் சொல்லுவேன், இறக்கை என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், அதை நீங்கள் மனதில் வைத்தால் போதும் பரப்பீர்கள். நான் இந்த நாட்டினுடைய தக்கைகளை தயார் செய்வதற்கு இந்த மேடைக்கு வரவில்லை. நீங்கள் தக்கைகள் அல்ல, இந்தியாவின் தூண்கள், இந்தியாவினுடைய உள் ஆன்மாவான மதச்சார்பின்மையை தூக்கி பிடிக்க போகிற தூண்கள் நீங்கள். அதை மையப்படுத்துங்கள். இந்த தக்கைகளை புறந்தள்ளிவிட்டு நீங்கள் தூண்களாக மாறுங்கள். உங்களை செல்லரிப்பதற்கு பல வரும், செல்லரிப்பதற்கு பல எண்ணங்கள் வரும், பல செயல்பாடுகள் வரும். எல்லாவற்றையும் உடைத்து போட்டுவிட்டு எப்படி பகத்சிங்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இந்த மண்ணுக்காக, என் இனமுக்காக என் உயிர் ரத்தத்தை ஆகுதியாக தருவேன் என்று சொன்னானோ அப்படி சிந்தியுங்கள். இங்கு இருந்து தலைவர்கள் உருவாக வேண்டும். இந்த நாட்டை நேசிக்கிற, இந்த நாட்டினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்திய தாயில் இந்த மானத்தை காப்பாற்றுவதற்கு இங்கு இருக்கிற தம்பிமார்கள் வர வேண்டும். தம்பிகளே, இந்த நாடு சுதந்திரம் எளிதாய் கிடைத்து விடவில்லை. காந்தி சிந்தினாரே ரத்தம், மவுன் பாட்டனுடைய மனைவி ஓடி வருகிறார் காந்தி இடத்திலே, வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறதே காந்தி அவர்களே, ஏன் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடாதா என்று சொன்ன போது, நீங்கள் துப்பாக்கியால் சுடப்பட போகிறீர்கள் என்று அச்சம் எங்களுக்கு இருக்கிறது என்று மவுன் பாட்டனின் மனைவி காந்தி இடத்திலே சொன்ன போது, காந்தி சொன்னார், என்னை யாராவது அப்படி துப்பாக்கியால் சுட்டால் நான் அந்த துப்பாக்கியின் குண்டை கம்பீரத்தோடு ஏற்றுக்கொள்ளுவேன். நான் மரணிக்கிற தருவாயில் கூட பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லவில்லை, ஜெய்ராம் ஸ்ரீராம் என்று சொல்லிவிட்டு மரணித்து போவேன் என்று காந்தி சொன்னார். அந்த காந்தி தான், அந்த காந்தி தான் ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தத்தோடு ஒத்துப்போன ஒருவன் சுட்டுக்கொண்டான். அவனுடைய நோக்கமும் ஜெய் ஸ்ரீராம் தான், காந்தியின் நோக்கமும் ஜெய் ஸ்ரீராம் தான். இங்கே உண்மையான ஜெய் ஸ்ரீராம் யார் என்றால், இந்தியாவின் மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொண்டு என் மதம் என் உரிமை, மற்றவன் தொழுகையிலோ மற்றவன் வழிபாட்டிலோ தலையிட மாட்டேன், அப்படி எவனாவது தலையிட்டால் அதை தட்டி கேட்கிற மாற்று மதத்தை சார்ந்த முதல் போர் வீரனாக நான் இருப்பேன் என்கிற சிந்தனை உங்களுக்குள் வர வேண்டும். எவனும் சாதி சொல்லி பெயர் கேட்டால் அவனை அடியுங்கள், உங்கள் உணர்வுகளை தட்டி எழுப்புங்கள். இந்த காலம் வேறு காலம், நமக்கான காலம் நண்பர்களே. சிந்தியுங்கள், வாசியுங்கள். 10 நிமிடத்தில் 77 வரலாறு இல்லை, 200 ஆண்டு கால வரலாற்றை ஒரு நொடியில் சொல்லிவிட முடியாது. செக்கிழுத்து செம்மன், நீங்க வந்து இந்தியாவின் சுதந்திர வரலாற்றையும் நீங்க எல்லாம் படிக்கணும்னு நிறைய புத்தகங்கள் இருக்கு நண்பர்களே, நிறைய புத்தகங்கள் இருக்கு. இந்த நாட்டில் சிவம்னு ஒரு தருந்தான், அவன் வந்து மிகப்பெரிய போர் வீரன், யாரு பட்டாளத்தில் இருந்து வந்தவன். சிவம் பேசினால் சபம் எழுந்து நிற்கும்பான்.